ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நான்காவது நாளாக சண்டை நீடிக்கிறது பாரமுல்லா மாவட்டத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பயங்கரவாதிகள் மூன்று பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கடந்த நான்கு நாட்களாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதி வழியாக இந்தியாவுக்குள் அத்துமீறி நுழைய முயலும் பயங்கரவாதிகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது அனந்த்நாக் மாவட்டத்தில் சில பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மேஜர் மன்பிரீத் சிங் மேஜர் ஆஷித் தன்சக் காவல்துறை அதிகாரி ஒருவரும் வீர மரணமடைந்தனர் இந்த நிலையில் பாரமுல்லா மாவட்டம் ஹத்லங்கா அருகே எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதி வழியாக இந்தியாவுக்கு அத்துமீறி நுழைய முயன்ற மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியது पाकिस्तान के तीन टेररिस्ट न्यूट्रलाइज कर दिए गए हैं दो टेररिस्ट की बॉडी रिकवर की गई है एक टेररिस्ट पाकिस्तान की साइड में जाके उसकी डेड बॉडी पड़ी है जिसका हमें अनुमान है कि उसकी बॉडी उधर से रिकवर कर दी गई संडेल को उड़ी कईप अतिमी नुय मुये कंडिय मुयचि ईपुर அனந்த்நாக் மாவட்டத்தில் தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து நடைபெறுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது